ஒரு கேள்வியா, மதிப்பீடே முதல்ல முக்கியமாயா? பீயிங் ஜட்ஜ்மெண்டல். நான் என்னையும் மதிச்சுட்டே இருக்கேன், அதனால சரி தப்பு பார்த்துட்டே இருக்கேன். வெளியிலையும் மதிச்சுட்டே இருக்கேன், சரி தப்பு பார்த்துட்டே இருக்கேன். ஆக்சுவலா இங்க பேசிக்லயே இங்க ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த பீயிங் ஜட்ஜ்மெண்டல் ஐதர் அபவுட் ஒன் செல்ஃப் ஆர் பி அதர் வேர்ல்ட், இதுவே ஃபர்ஸ்ட் முக்கியமான தேவை. உங்களுடைய வாசலே வந்து தாழ்வா இருக்குன்னு தாழ்வா இருந்ததுனால நீங்க அதுல நீங்க சரியா நீங்க வேகமா கூட போய் தலையிடிக்காம போயிருவீங்க. அப்ப உங்களை பத்தி ஒரு ஐடியா இருந்தாலே நீங்க கரெக்டா வேகமா போய் தலையிடிக்காம உங்களால போக முடியும். உங்களை பத்தி ஒரு ஐடியா இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துலயுமே நம்மள அறியாமலே நம்மளை பத்தி ஒரு ஐடியா இருக்கும். அது இருக்கிறது இயற்கையானதுதான், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அங்க சில நேரங்கள்ல என்ன சொன்னா அது வந்து பிரச்சனைக்கு அது காரணமா இருக்கு. பட் இதுல வந்து முக்கியமானது என்னன்னா அந்த சுயமதிப்பீடே இல்லாம இருக்கணும்னு ஒரு டெசிஷன் வர வேண்டியது இல்லை. இது இருந்துட்டு போட்டோம், இருந்தாலும் அந்த சூழ்நிலையை வந்து நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா இது பிளெக்சிபிளா மாறிடும். உங்க சுயமதிப்பு கூட பிளெக்சிபிளா மாறிடும். மதிப்பீடு ஆட்டோமேட்டிக்கா வருது, அது ப்ராப்ளம் இல்ல. ஆனா அந்த இப்போ ஆக்ஷன் இருக்கிற டைம் எடுக்கிறது ஓகே. ஆக்ஷன் இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் பொதுவா என்னன்னா மத்தவங்களோட ஒப்பீனியனுக்காகவே வாழ்க்கைய மாத்திக்கிற பழக்கம் தான் இங்க இருக்கு. இப்ப ஃபாரின்ல அப்படி கிடையாது, உனக்காக வாழ்க்கைய வாழன்னு சொல் யாரெல்லாம் அப்படி வளர்றாங்களோ அவங்க எல்லாம் நிஜமே ஒரிஜினலாவே நல்லா இருப்பாங்க. ஆனா மத்தவங்க எப்படி நடப்பாங்க, மத்தவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி வளர்றவங்க எல்லாமே கண்டிப்பா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மைண்ட் செட் தான் வச்சிருக்காங்க. அப்ப மதிப்பீடு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு போகுது சூழ்நிலைக்கே தவிர. பட் அந்த மதிப்பீடே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவசியமா அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்ப நம்ம வந்து அதனால என்ன பண்ண போறோம், நம்ம சுயமதிப்போடு இருக்கு நேச்சுரலா வருது. இது எந்த அளவுக்கு பாதிக்குது, இப்ப நமக்கு வந்து எந்த சூழ்நிலையில எப்படி பண்ணணும்ங்கிறதுதான் முக்கியமா இருக்கு. இங்க வந்து என்ன சொன்னா பிளெக்சிபிளா இருக்கிறது இல்லாம போயிருந்ததுன்னு பிளெக்சிபிளா இருக்கணும். அது நம்ம வந்து லிபரேஷன்னாலே பிளெக்சிபிளா இருக்கிறது தான். பிளெக்சிபிளா ஆகும் போதே சுயமதிப்போடு இருந்தாலும் அது பிளெக்சிபிளோட பிளெக்சிபிலிட்டி தன்மையோட இருக்கு. அப்படி இருக்கிறதுனால சுயமதிப்போடு வச்சுக்கிட்டே நீங்க பிளெக்சிபிளாவும் இருக்கலாம். ஆனா அது வந்து உங்க பிளெக்சிபிலிட்டிய வந்து அது பாதிக்காதபடி நீங்க சுயமதிப்போடு கூட வச்சுக்கலாம். ஏன்னா பிளெக்சிபிளா இருந்தா கூட இந்த இன்டெலெக்ட் கணக்கு போட்டுட்டே இருக்கு, நான் சரியா நான் தப்பா அவன் சரியா பார்க்கும் போதே அந்த ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த வேல்யூ கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி ஒன்னும் கணக்கு போட வேணாம், அவங்கவுங்க இதுக்கு அவங்கவுங்க சரி, அவங்கவுங்க இதுக்கு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டிசிஷன் வர வேண்டியிருக்கு. நமக்கு தெரியாது ஒரு ஈஸி கோயிங்கா இருக்கணும்னு சொன்னா ரொம்பவும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி எல்லாரும் நடக்க போறது இல்ல. உடனே எரிச்சல் பட்டு கோவப்பட்டெல்லாம் அந்த ரோல் பண்ணல, அது தேவையில்லை. அதனால அந்த ரோலுக்கான இதை பண்ணா கூட எனக்கு போன் வருது, எதுக்கு நீங்க வந்து உடனே ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பர்சனலா அவங்கள ரிமூவ் பண்றது. சோ ஆனா அங்க ஜட்மெண்ட் எப்படி போகுதுன்னா, அப்ப நீ எதுக்கு வந்து உடனே மத்தவங்க சும்மா தானே இருக்காங்கன்னா அங்க அது விஷயம் இல்ல, அந்த ரோலுக்கான அந்த பிளே தான் அங்க நடக்குதே தவிர. ஆனா இப்ப பாக்கப்படுறது எப்படி இருக்குதுன்னா உடனே பொறுமை இல்ல இல்ல கோவப்பட்டு யாருமே தெரியாது. அந்த குரூப்புக்கு தேவையான டிசிப்ளினா அங்க மெயின்டைன் பண்றோம் அவ்வளவுதான். பத்து பேர் இருக்கிற குரூப்ல சொல்லலாம், 250 பேர் இருக்கிற குரூப்ல திருப்பி திருப்பி வந்தா நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுமோ அப்படிதான் பண்ணணும். ஐயா இப்போ வேறவங்களை ஜட்ஜ் பண்ற பைபிள்ல ஒரு வாசகம் இருக்குங்கய்யா, ஜட்ஜ் இ நாட் ஆர் தோ ஷால் பி ஜட்ஜ் அப்படின்னு. அதாவது நம்ம வேறவங்களை ஜட்ஜ் பண்ணோம்னா நம்ம மேல் உலகத்துல போறப்ப நம்மளையும் கடவுள் ஜட்ஜ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிங்கய்யா. அப்படி அத நான் படிச்சுங்கய்யா அப்படியே புரிஞ்சுட்டேன். நான் வேற யாரையும் ஜட்ஜ் பண்ணாம எல்லாரையும் நம்பிட்டு இருந்தேன். அப்ப அதனால நெகட்டிவ் எஃபெக்டும் வருங்க, ஏன்னா நம்ம நம்புற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா உங்களை படிச்சப்புறம்
புற உலகத்துல நம்ம ஜட்ஜ் தான் பண்ணணும், இவன் நம்ம பணம் எடுத்துட்டு ஓடிடுவானா இல்ல திருப்பி கொடுப்பானு பாக்கணும். ஆனா அகத்துலதான் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சதுனாலங்கய்யா இப்ப புற உலகத்திலயும் சில டவுட் பண்றவங்கள டவுட் பட வேண்டி இருக்குங்கய்யா. சோ அதனால புற உலகத்துல நம்ம ஜனங்களை ஜட்ஜ் பண்ணித்தானுங்க ஆகணும். அதுலயுமே கூட இருக்கணும், பாம்ப போல் விநாயகர் ஒன்றுதான் மாதிரி அப்படியே சொல்லி இருக்காரு பைபிளே. அப்படியே வந்தது பாவம் போல் கவடங்களாமும் இரு, பாம்ப போல கொஞ்சம் வினை உள்ளவனாகவும் இருக்கிற மாதிரி அதையும் சரி சொல்லி ரெண்டும் சொல்லிருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்க, இப்போ இதே இந்த இந்த மதிப்பீடு பண்றது இல்லைங்கயா. இப்போ ஒரு எந்த ஒரு கம்பெனிலயுமே ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஆனா ப்ரொமோஷனுங்கிறது ஒரே ஒருத்தருக்கு தான் தர முடியுங்கய்யா. அப்ப வந்து எல்லாத்தையும் மதிப்பீடு பண்ணி இவன் என்னென்ன டேலண்ட் இருக்கு, இவன் இந்த புது பொசிஷனை ஏத்துட்டு இந்த வேலையை இவன் செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பேர் சேர்ந்து பல மாசம் மதிப்பீடு செஞ்சுதான் அவன் அந்த பொசிஷன் தர்றாங்கய்யா. சோ அந்த புற உலகத்துல பல பல இடத்துல மதிப்பீடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்கய்யா. அதே மாதிரி என்னையுமே என்னால இந்த வேலையை பண்ண முடியுமா இதை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்டலே இல்லாம ஒரு என்னால நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கறத நம்ம ஜட்ஜ் பண்ணி என்னோட சுய மதிப்பீட்டை நான் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாம இல்ல என்னால உலகத்துல எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு பண்ணாம இல்ல என்னால இதுதான் செய்ய முடியும் இதுதான் செய்ய முடியாது அப்படின்னு என்ன பத்தி நான் ஒரு சுய மதிப்பீட்டை எப்படி நான் ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியை கொண்டு வர முடியுங்க. நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் வந்துடும். இப்ப நீங்க வந்து 4 மணிக்கு எழுந்து ஏதாவது ஒரு வேலை இருந்தா பரவாயில்ல, 4 மணிக்கு உட்கார்ந்து எழுந்த பிறகு கூட என்ன பண்ண வேண்டிய ஒன்று பண்ண வேண்டிய பண்ணா பல வேண்டிய படுக்க வேண்டி வந்துடும். அதனால அது ரொம்ப ரொம்ப மூணு போகணும்னு இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுல ஏதாவது ரொட்டீன் ஏதாவது வேலைகள் இருந்துன்னு சொன்னா அந்த வேலைகள் போயிடும். அது நம்ம எழுப்பி உட்காந்து என்னென்ன போறதுங்கிற மாதிரி ஆயிடும். என்ன வேற ஏதாவது நம்ம சில ஆக்டிவிட்டீஸோட 4 மணிக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி பழக்க வழக்கங்கள் தான் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஒர்க் பண்ணிக்கலாம். சில அதெல்லாமே அந்த பழக்க வழக்கங்களை தான் நம்ம வந்து நம்ம மைண்டு மாறுற அளவுக்கு பாடி எல்லாம் ஈஸியா மாறாது. அடுத்த கேள்விங்க.